ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுவும் கிரீன் டீவ பண்ணீங்கன்னா இன்னுமே ஹெல்த்தி தான் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி சம்மர் டயத்தில் இல்லாட்டி இந்த ஏன்னோ ரொம்ப டயர்டாக இருக்கிற டயத்தில் சில்லுன்னு எதாவது குடிக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி டயத்தில் இந்த மாதிரி பண்ணி குடிச்சு பாருங்கள். டோட்டலி ரீசார்ஜ் ஆன மாதிரி இருக்கும். ஏன்னா லெமன் ஆட் பண்ணுறோம், சிட்ரஸ் ஆட் பண்ணுறோம், அதில் சுகர் இருக்குது. மின்ட் வந்து ஆல்வேஸ் மின்ட், நம்ம நிறைய வயிறு நிறைய சாப்பிட்டு அந்த மின்ட் ஒன்று போட்டுருந்தானே வாய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதே மாதிரி ரியல் மின்ட் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ புத்துணர்ச்சியாக இருக்கும் ஆக்சுவலி குடிக்கிறதுக்கு. அண்ட் க்ரீன் டீ பற்றி கேட்கவே வேணாம், ஐ திங்க் எவ்ரிபடி ஃப்ரம் நூக் அண்ட் கார்னர் ஏ டு பி எல்லாத்துக்குமே தெரியும் இதை பற்றி. ஸோ லைக் தண்ணி கொதிக்கிறது என்ன பண்ணுங்க, நல்லா கொதிக்க வரைச்ச இந்த டீ பேக்ஸை உள்ளே போட்டுடலாம். நம்ம டீ பேக்ஸும் இல்லைன்னா நம்ம ரெகுலராக டீ தூள் இருக்கு இல்லையா, அதுவே கூட நம்ம இந்த மாதிரி லெமன் டீயாக பண்ணி சாப்பிட்லாம் கூலாக. ஸோ இப்போ எல்லாம் ரெடிமேட் பேக்கெட்ஸ் விற்கிறது. ஸோ அந்த மாதிரி லைக் இன்னும் நீங்களே பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அதில் ஒரு திருப்தி இருக்குது இல்லையா. லைக் இன்னும் எனக்கும் பண்ண தெரியும் சொல்லலாம். நீங்கள் டீ வகை பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஃப்ரூட் டீஸ்லாம் பண்ணலாம், நிறைய அந்த ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், அதெல்லாம் வச்சு கூட டீ பண்ணலாம். ஸோ இன் ஃபியூச்சர் நிறைய அந்த மாதிரி குவிக் டிஷ்ஷஸ் நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம லெமன் க்ரீன் டீ பார்க்க போகிறோம். இந்த பேப்பர் போர்ஷன் எடுத்துகிட்டு டீ பேக்ஸ் உள்ளே போட்டுடலாம். நம்ம கொஞ்சம் அந்த ப்ரூ ஆகி அந்த டிகாக்ஷன்லாம் வெளியில் வரட்டும். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு ஜாரில் லெமன் ஜூஸ் அண்ட் சுகர் பிழிஞ்சு வச்சிடலாம். ஸோ தட் யூனோ அது கரைஞ்சிக்கும் உங்களுக்கு சுகர். ஒரு மைல்ட் டீ ஃப்ளேவரோட உங்களுக்கு லெமன் ஜூஸ் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அண்ட் கொஞ்சம் லெமன் வந்து நம்ம கார்னிஷ், கார்னிஷ்னா அழகுபடுத்துறதுக்கு சேவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் ஈவினிங் ஒரு கெஸ்ட் வராங்கன்னா இந்த மாதிரி பண்ணி நீங்கள் அசத்தலாம் ஆக்சுவலி. இந்த ஜூஸ் பாக்கி ஜூஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சீட்ஸ் இருந்தால் டோன்ட் வரி, வில் ஆல்வேஸ் ரிமூவ் இட் அதுக்கப்புறமா. நல்லா டீ இப்போ சிம் பண்ணிடுறேன். ரெண்டே ரெண்டு சீடு இருக்குது, அது மாத்திரம் எடுத்துடலாம். சீடு எல்லாம் வந்து டெக்கரேஷனுக்கு நம்மளுக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதை வந்து மொதல் நாள் ராத்திரி பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நெக்ஸ்ட் டே குடிச்சிங்க பாருங்களேன், இன்னுமே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஆக்சுவலி. இதில் சுகர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணுறேன் நாங்கள். ஏன்னா லெமன் வந்து நல்லா டேங்கியாக இருக்கும் இல்லையா, அதாவது புளிப்பு தன்மையோட. அதிலோட கொஞ்சம் மின்ட் லீவ்ஸ், மின்ட்னா ஒன்றும் இல்லை புதினா தான், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ டீ டிகாக்ஷன், க்ரீன் டீ வந்து உங்களுக்கு அந்த டிகாக்ஷன் வந்து மைல்டாக தான் இருக்கும். ரொம்ப அந்த நம்ம ரெகுலர் டீ பேக்ஸ் மாதிரி டார்க் ப்ரௌனாக இருக்காது. ஸோ இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு, இதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. க்ரீன் டீயில் பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின் டீ, கேமமைல் டீ, லாவெண்டர் டீ, அப்புறம் இந்த சில்வர் க்ரீன் டீன்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் யூனோ டோன்ட் ஸ்டிக் டு ஒன் பர்டிகுலர் கைண்ட். ஸோ நல்லா இது சுகர் டிசால்வ் ஆகிற வரைக்கும் நல்லா கலக்கிக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன், அஃப்கோர்ஸ் வேணும்னா இன்னும் ஜாஸ்தி அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். அப்படி சுகர் வேணும் வேண்டாம் டயட்டாக இருக்கேன் நான் அப்படி யோசிக்கிறவங்க, யூனோ ஹனி, ஹனி இஸ் த பெஸ்ட் ஆன்சர். பட் ஹனி வந்து அதாவது தேன், ஹனின்னா ஒன்றும் இல்லை, தேனை வந்து சுடு தண்ணியில் எப்போவுமே ஆட் பண்ணக்கூடாது. நல்லா கொஞ்சம் இது ஆறுனப்புறமா ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு
கொஞ்சம் கரையிற வரைக்கும் நம்ம எப்படி டம்ளர்ல டெக்கரேட் பண்றது காமிக்கிறேன் கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் எடுத்துக்கலாம் இவ்வளோ ஐஸ் போட்டால் தான் அந்த க்ரீன் டீக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா சில்லுன்னு சிப் பண்ணி அப்படியே கடகடான்னு குடிச்சிடக்கூடாது ஜூஸ் மாதிரி ஸ்லோவாக அந்த சிப் பண்ணி குடித்தா தான் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இதில் சூடாக இருக்கு இல்லையா இதில் இதில் ஆட் பண்ணனா ஐஸ் அப்படியே உங்களுக்கு கரைய ஆரம்பிச்சிடும் பார்க்கறதுக்கே குடிக்கணும் போல இருக்கு இல்லையா ஸோ அழகாக டெக்கரேட் பண்ணிடுங்க ஸோ சூப்பரான நம்ம ரிஃப்ரெஷிங் க்ரீன் டீ ஐ மீன் க்ரீன் லெமன் டீ வித் மின்ட் இஸ் ரெடி ஐ ஹோப் இந்த சம்மர் வந்து நல்லா சில்லுன்னு என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் ரைட் யுவர் ரிவ்யூஸ் அண்ட் யுவர் ஒப்பீனியன் அபவுட் திஸ் ப்ரோக்ராம் தேங்க்யூ வணக்கம் சுவை அறுசுவை நிகழ்ச்சியில வாரம் வாரம் ஒவ்வொரு டிஷஸ் கத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம உங்களோட ஃபீட்பேக்ஸ் எங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துது சோ இந்த வார நிகழ்ச்சிக்கு போலாமா வணக்கம்மா வணக்கம் இந்த வார எங்க நேயர்களுக்கு என்ன டிஷஸ் செஞ்சு காமிச்சிட்டு இருக்கோம் தவளை வடை தவளை வடை நான் தவளை அடையதா கேள்விப்பட்டிருக்கேன் இது புதுசா இருக்க தவளை வடை சரிங்கம்மா அதுக்கு தேவையான பொருட்கள் என்னம்மா அரை கப் பச்சரிசி அரை கப் கடலைப்பருப்பு அரை கப் துவரம்பருப்பு கால் கப் பாசிப்பருப்பு அரை கப் உளுந்தம்பருப்பு நாலு பச்சை மிளகாய் தேங்காய் கால் மூடி சின்ன வெங்காயம் ஒரு கப் அதுக்கப்புறம் கடுகு தாளிப்பதற்கு பெருங்காயம் தாளிப்பதற்கு ஜவ்வரிசி ஊற வச்சு வச்சுக்கணும் கால் கப் அந்த மாவு உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் சரிங்க உப்பு வந்து தேவையான அளவு ஸோ அந்த மாவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கீங்களா மேடம் அதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கீங்க இந்த பருப்பு வகைகள் எல்லாத்தையும் வந்து ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும் என்னென்ன பருப்பு மேடம் இந்த இப்போ சொன்னேன்ல துவரம்பருப்பு உளுந்தம்பருப்பு அரிசி பாசிப்பருப்பு எல்லாத்தையும் ஒரு மணி நேரம் ஊற வச்சு பிறகு கரகரப்பாக காஞ்ச மிளகாயும் பச்சை மிளகாயும் கலந்து கரகரப்பாக அரைச்சி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து அடுப்பை மூட்டி எண்ணெயை காய வச்சுட்டு மிச்சத்தை கலக்கலாம் மாவு வந்து மேம் வீட்ல இருந்தே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க இப்போ அடுத்து நம்ம வாணலியில எண்ணெய் ஊத்த போறோம் எண்ணெய் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண போறோம் சோ அதுக்கு அப்புறம் அத வந்து வடை மாதிரி தட்டி போட போறோம் இப்போ எண்ணெய் வந்து வடை மூழ்கற அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க இப்போ தேங்காய் பூ ஆட் பண்ணீங்களே மேடம் தேங்காய் பூ சில பேர் வறுத்து போடுவாங்க சில பேர் அப்படியே போடுவாங்க இது வந்து திருப்பி நம்ம வடையா தட்டி வேக விட போறதுனால வறுக்கணும்ங்கற அவசியம் இல்ல இப்போ வந்து இந்த வெங்காயத்தை நைஸா நறுக்கி வச்சுக்கிட்டு அதை நல்லா நொறுக்க பிணைஞ்சு இதில் சேர்க்கணும் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிட்டீங்களா இல்லை பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் இதுக்கு ருசியாக இருக்கும் அதனால சின்ன வெங்காயமே சேர்க்கறது நல்லது சின்ன வெங்காயம் ருசி கொடுக்கும்னு சொல்றீங்க ஆமாம் இப்போ நேர்களே சின்ன வெங்காயம் ருசி கொடுக்குமா நோட் பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயத்தை போட்டாச்சு மாவு மேல ஆமாம் அடுத்து பச்சை மிளகாய் நறுக்கிய பச்சை மிளகாயும் அதோட கலக்குறோம் நாலு பச்சை மிளகாய் தான் போடணும் ஆமாம் ஆமாம் இந்த இதெல்லாம் காரப்பொடி எல்லாம் போடுவாங்களேமா அதெல்லாம் ஆட் பண்ணலாமா இல்ல நம்ம வந்து வரமிளகாய இதுல வந்து அரைச்சு சேர்த்திருக்கு சரிங்க வரமிளகாய் அரைச்சு சேர்த்திருக்காங்க ஆமா இப்ப தேங்காய் பூ போடுறாங்க தேங்காய் பூ டேஸ்டுக்கு தானே ஆமா ஆமா டேஸ்டுக்கு தான் சப்போஸ் அந்த தேங்காய் பூ வேணான்றவங்க அதை தவிர்த்துக்கலாம் சுவைக்காக தான் சேர்க்கறது நல்லது சுவைக்காக சேர்க்கலாம்னு சொல்றாங்க ஜவ்வரிசி இப்போ யூஷுவலா ஜவ்வரிசிய ஊற வச்சத தண்ணி இல்லாம அதுல வடைன்னு சொல்றப்போ நம்மளுக்கு வந்து அந்த பச்சை மிளகாய் அதெல்லாம் ஓகே இப்ப ஜவ்வரிசி நம்ம ஆட் பண்ண மாட்டோம் வடையில எல்லாம் அப்ப இதுல ஆட் பண்ண போறீங்க அப்போ என்ன ஒரு ருசி கொடுக்கும் நீங்க நினைக்கிறீங்க
இது கொஞ்சம் கிறிஸ்பினஸ் தரும். கிறிஸ்பிக்காக உங்க ஜவ்வரிசி ஆட் பண்ணிருக்காங்க. அதுவும் ஊற வச்சு ஆட் பண்ணிருக்காங்க. ஆமா. சோ இப்ப மாவு வந்து கலக்கணுமா மாமா? ஆமா. இந்த கொஞ்சம் மல்லி தலையும் இதையும் நாம கட் பண்ணி போட்டுட்டு மல்லி தலைய கட் பண்ணி போறாங்க. அதுவும் டேஸ்ட்டுக்காக தான். ஆமா ஆமா. போட்டு எல்லாத்தையும் நல்லா பிணைய போறீங்க. ஆமா. அதோ கட் பண்ணி போடுறாங்க. நல்லா நோட் பண்ணி குட்டி குட்டியா போட்டீங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது வாயில மாட்டாது. சோ நல்லா கட் பண்ணி போடுங்க. ஆமா. சோ இப்ப போட்டுட்டு இருக்காங்க கட் பண்ணி கட் பண்ணி. ஃபர்ஸ்ட் மாவு ஆட் பண்ணாங்க. அதுக்கு அப்புறம் வெங்காயத்தை போட்டாங்க. அதுவும் சின்ன வெங்காயத்தை போட்டாங்க. அதுக்கு அப்புறம் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டாங்க. அதுக்கு அப்புறம் ஜவ்வரிசி ஊற வச்சி அதல போட்டாங்க. இப்ப அடுத்து தான் மல்லி தலைய போட்டுட்டு இருக்காங்க. இப்ப அடுத்து என்ன பண்ண போறாங்க நாம கிட்ட கேக்கலாம். அடுத்துங்க மேம். அடுத்து கொஞ்சம் கருவாப்ளையும் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு அந்த கேப்ல நம்ம மாவு प्रिபெயர் பண்ற கேப்ல எண்ணெய் வந்து காய வச்சிட்டு இருக்கோம். சோ எண்ணெய் காயற கேப்ல சோ மல்லி தலைய ஆட் பண்ணோம். அதுக்கு அடுத்து இப்ப கருவாப்ளை ஆட் பண்ண போறோம். கருவாப்ளை ஆட் பண்ணி நல்லா எல்லாத்தையும் ஒண்ணா கலந்து வடைகளா தட்டி போட வேண்டியதா. அவ்ளோதான். வடை எல்லாத்தையும் தட்டி ஒண்ணா போடணும். ஆமா. நம்ம தவளை அடை சாப்பிட்டுறோம். ஆனா தவளை வடை சாப்பிட்டது இல்ல. இப்போ நீங்க புதுசா ட்ரை பண்ணுங்க. தவளை வடை ட்ரை பண்ணி என்கிட்ட சொல்லுங்க. பாருங்க நம்மள எவ்வளவு லக்கி. மேடம் வந்து புது புது ஐட்டம் தவளை வடை லாஸ்ட் வீக் வந்து நிறைய ஸ்வீட் எல்லாம் பண்ணி காமிச்சாங்க. சோ நம்மள ரொம்ப லக்கி. நல்லா பாத்துக்கோங்க. சோ உப்பு வந்து இப்ப ஆட் பண்றாங்க லாஸ்டா. ஆமா. இப்ப போட்டு நல்லா பிணைறாங்க. சோ நம்ம அந்த வடையோட அளவுக்கு பிணைஞ்சா போதும். ஆமா. ஜவ்வரிசி ஆட் பண்ணாலே ரொம்ப நல்லா ருசி கொடுக்கும். ஆமா ஆமா. நல்ல வாயில மாட்டோம். அவ இது வந்து சின்ன பசங்க கூட சாப்பிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸா. ஆமா. இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நல்லா இருக்கும். பாருங்க உங்க வீட்ல சின்ன பசங்க இருந்தாங்கனா ஸ்கூல்ல இருந்து வரும்போது இத பண்ணி வெச்சீங்கன்னு வெச்சுக்கோங்களே ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. அவங்க ஹோம்வொர்க்ஸ் கூட சூப்பரா பண்ணுவாங்க. ஏனா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஹோம்வொர்க் பண்ணா மைண்ட் கொஞ்சம் ரிஃப்ரெஷா இருக்கும். ஏனா நான் சின்ன வயசுல அப்படி தான் பண்ணுவேன். இப்போ வடை நல்லா பிணைஞ்சிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம வடையை கொண்டு போய் எண்ணெயில போட போறோம். அவ்வளவுதான். சோ பாருங்க கொஞ்சோண்டு பொருளை வச்சு இவ்வளவு ஃபாஸ்டா நம்ம ஒரு ஐட்டம் ப்ரிப்பேர் பண்றோம். சோ அதனால உங்க வீட்டுல வந்து ரெடியா இந்த பருப்பு ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க. யாராச்சும் வந்தா கூட அவ்வளவே தேவையில்லை. வடை போட்டுடலாம். சாதத்துக்கு கூட ஏதாச்சும் தொட்டுக்க இல்லைன்னா வடை கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ வடை ஆட் பண்ண போறோம். இந்த மாதிரி தட்டிட்டா ஓகே. நல்லா உள்ளங்கை அளவுக்கு கட்டிட்டோம். ஓவர் வடையா நம்ம ஆட் பண்ணிட்டு இருக்கோம். நடுவுல ஓட்டையில போடுவாங்களே இல்ல. இது வந்து தவளை வடைக்கு ஓட்ட போடக்கூடாது. நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு. ஒண்ணுன்னா ஆட் பண்ணிட்டு இருக்கோம். இது அப்படியே போட்டுடலாம் மேம். அந்த இதெல்லாம் ஒட்டாது. ஒண்ணும் பண்ணாது. சொன்னா நீங்க நிறைய போட்டுடலாம். ஒரு டைம்ல நிறைய வடை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நீங்க ஈஸியாவும் இருக்கு. அதே மாதிரி இன்கிரீடியன்ட்டும் ரொம்ப ரொம்ப கம்மி. வடை ரெடி ஆயிட்டு இருக்கு. நல்ல வாசனை வந்துட்டு இருக்கு. வடை போட்டுட்டு இருக்காங்க. இது கொஞ்சம் பெருசா கூட போட்டுக்கலாம்ல. இந்த அளவு போட்டா கொஞ்சம் வேகிறதுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப கனமா போட்டா உள்ள மாவா இருக்கும். அப்போ கொஞ்சம் வெயிட்டா போட்டீங்கன்னா உள்ள வந்து மாவா இருக்கும். கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் ஸ்லிம்மா போட்டீங்கன்னா சீக்கிரமா வடையும் வெந்துடும். அதே சமயம் நல்லா சாப்பிடவும் இருக்கும். நல்லா வெந்துட்டு இருக்கு. அந்த வடையோட அந்த பிரவுனிஷ்னஸ் வந்துட்டு இருக்கு. சோ இது வந்து எப்படி ஃபுல்லா அந்த பிரவுன் ஆயிட்டு அந்த வடையோட ஸ்டேஜ் வந்தப்புறம் எடுக்கணுமா இல்ல பாதியிலே கொஞ்சம் வெந்துட்டா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு எடுத்துடலாம். கொஞ்சம் பொன்னிறமா வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு ரெண்டு பக்கமும் பொன்னிறமா வந்தோம்னா எடுத்துடலாம். யூஸ்வலா நம்ம வடை எப்படி பண்றோமோ அதே தான். ஆனா இது கூட வந்து ஜவ்வரிசி ஆட் பண்ணிருக்காங்கல்ல தவளை வடைன்னு சொல்றாங்க போல இருக்கு. சோ இப்போ தவளை வடை ரெடி ஆயிட்டு இருக்கு. நல்லா கொதிக்குது. அது ஒன்னோட ஒண்ணு கூட ஒட்டவே இல்லை. நல்லா அந்த பிரவுனிஷ்னஸ் வருது. ரெண்டு பக்கமும் பெரட்டி பெரட்டி போட்டீங்கன்னா நல்லா சீக்கிரம் வந்துடும் உங்களுக்கு. இது வந்து ஸ்லிம்ல வச்சு பண்ணுமா இல்ல ஹைல வச்சு பண்ணுமா? ஒரு மீடியம் ஃபிளேம்ல இருந்தா ஓகே. மீடியம் ஃபிளேம்ல வச்சு பண்ணா ஓகே. ஏன்னா ஹைல வச்சா ரொம்ப செவந்தாலும் நல்லா இருக்காது. பொன்னிறமா தான் இருக்கணும். இதுக்கு சைடு டிஷ் ஏதாச்சும் தொட்டுக்கலாமா? ஆக்சுவலா தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிடலாம். வெறுமாவும் சாப்பிட நல்லா தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே இதுல கலந்துருக்கு. சோ அப்போ இதுக்கு சைட் டிஷ் வந்து தேங்காய் சட்னி யூஸ் பண்ணலாம். சைட் டிஷ் வேணும்ன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால். பட் வந்து இதுக்கு தேவைப்படாது. ஏன்னா எல்லாமே இதுல சேர்த்துருக்கோம். தேங்காய் பூ, வெங்காயம்,
அந்த மாதிரி மல்லித்தலை எல்லாமே இதில் கலந்துருக்கிறதுனால வெறுமாவே சாப்பிடலாம், ருசியாக இருக்கும். இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு, வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அந்த அது இந்த எண்ணெயெல்லாம் வடிகட்டுறதுக்காக அந்த வடிகட்டியில் போடுறாங்க. இப்போ ஒன்று ஒன்றா எடுக்கிறாங்க. அது நல்லா அந்த நம்மளோட அந்த வடை ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இதுல ஒன்னே ஒண்ணு என்ன ஆட் பண்றோம்னா, ஒரே ஒரு ஜவ்வரிசி மட்டும் தான் ஆட் பண்றோம். யூஸ்வல் வடைக்கு ஜவ்வரிசி நம்ம ஆட் பண்ண மாட்டோம். சோ இதுல வந்து ஜவ்வரிசி ஆட் பண்ணிருக்கோம். சோ அதனால அது வந்து மெயின் இன்கிரிடியன்ட் பாத்துக்கோங்க. நம்ம அடுப்பு அணைச்சிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி சர்வ் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். ஓ, தவளை வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து மேடம் கார்னிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி பண்றாங்கன்னு பாக்கலாம். சீக்கிரமா பண்ணுங்க மேடம், இப்போ வாசனை மூக்கு தொலைக்குது. இப்போ கார்னிஷ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. கார்னிஷ்னா பசங்களுக்கு நீங்க கார்னிஷ் கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் அட்ராக்ட் பண்ண உங்களுக்கு. ஏன்னா வந்து இதோட அந்த ஸ்ட்ரென்த்னஸ் அவங்களுக்கு தெரியாது, நீங்க கொஞ்சம் கொஞ்சம் கார்னிஷ். ஸோ அதுவே இல்லாமல் கொஞ்சம் ஜாம் எல்லாம் கூட வச்சிங்கன்னா, ஆஹா ஜாம் இருக்கே வடைக்கு ஜாம், புது காம்பினேஷன் அப்படி சொல்லிட்டு கூட சாப்பிடலாம். ஸோ கார்னிஷ்னஸ் வந்து ஒன்றும் இல்லை, சும்மா அவங்களை அட்ராக்ட் பண்ணதுதான். குட்டி பசங்க இருந்தாங்கன்னா, ஆஹா அவங்க அம்மா கார்னிஷ் பண்ணி வச்சிருக்காங்களே அப்படி சொல்லிட்டு வந்து சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு கார்னிஷ் ரெடி ஆகிட்டு இருக்கு. அடுத்து வடையை தூக்கி வைக்க போறாங்க. பார்த்தா ஒரு காட்டுக்கு நடுவில் ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு. பார்க்கவே ரொம்ப ருசியா இருக்கு. இதை மாதிரி உங்க வீட்டில் இருக்க சின்ன பசங்களுக்கு பண்ணி கொடுங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நான் இப்ப சாப்பிட போறேன். சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கு. யூஸ்வல் வர அந்த டேஸ்ட் இல்லாம இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கு. அந்த ஜவ்வரிசி ஆட் பண்ணிருக்கனால நான் சாப்பிடும் போது வாயில மாட்டுறேன். ஸோ அதனால கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கும், ரொம்ப கிறிஸ்பியா இருக்கு. இதை மறக்காம உங்க வீட்டில் எல்லாருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. மேடம், நான் நினைக்கிறேன் மேடம், உங்க ஹஸ்பண்டும் உங்க பிள்ளைங்களும் ரொம்ப லக்கி மேடம். டெய்லி ஒவ்வொரு டிஷஸ் பண்ணி நீங்க அவங்கள அசத்துவீங்க. ஸோ அதனால நேர்களே, இதே மாதிரி உங்க வீட்டில் இருக்கிறவங்களையும் நீங்க அசத்தணும் அப்படின்றதுதான் எங்களோட விஷ். ஸோ அதனால மற்றொரு டிஷோட அடுத்த வாரம் உங்களே வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.